வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூசணிக்காயை தேவையான அளவு சைஸை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு பொன்னராக ஆனதுக்கப்புறம் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக ஸ்பைஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே காய்கறியை வந்து தனியாகவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே வெட்டிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட வெட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம தண்ணியும் ஜாஸ்தி ஊற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து எடுக்கவே இல்லை, நீங்கள் எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து காய் வந்து சீக்கிரம் குழஞ்சிடும் அந்த ஸ்கின் எடுத்துட்டோம் அப்படின்னா. இந்த பூசணிக்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா கோட்டாகி வதங்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான உப்பு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக மிளகாத்தூள் கூட சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பூசணிக்காயில் உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். லைட்டாக வந்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி வந்து எடுத்துகிட்டு நல்லா கையில் விட்டு தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க. 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். அப்பப்போ கூட நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கமாக வெந்துட்டு ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும், அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 15 நிமிஷம் போல் சிம்மில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் நல்லா மசிஞ்சு வந்துடும். மசிஞ்சு வந்துட்டால் காய் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃபைனல் டச்சை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் சைட் டிஷ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.